தெலுங்கானாவில் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகனும் அம்மாநில அமைச்சருமான கே டி ராமராவ் விரைவில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் பரவி வருகிறது. தெலுங்கானா மாநிலம் உருவாக முக்கிய காரணமாக இருந்த சந்திரசேகர ராவ் 2014 மற்றும் 2018 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மாநிலத்தில் முதல்வராக நீடித்து வருகிறார். அவரது மகன் கே டி ராமராவ் 2009, 2014, 2018 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2014 ஆண்டு முதல் அவர் அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். 2018 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து கே டி ராமராவை கட்சியின் செயல் தலைவராக சந்திரசேகர ராவ் நியமித்தார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணை சபாநாயகர் பத்மராவ் கவுடு கே டி ராமராவ் வருங்கால முதல்வர் என்று பாராட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் கே டி ராமராவ், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என பலர் பங்கேற்றனர். இதுபோன்ற அமைச்சர்கள் பலர் கே டி ராமராவை வருங்கால முதல்வர் என அழைத்து வருவதால் ஓரிரு மாதங்களில் தெலுங்கானா முதல்வர் பதவியை சந்திரசேகர ராவ் மகனுக்கு விட்டுக் கொடுப்பார் என்று பரவலாக பேசப்படுகிறது. அதேவேளையில் சந்திரசேகர ராவின் நெருங்கிய உறவினரும் நிதியமைச்சருமான ஹரிஷ்ராவுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கவும் சந்திரசேகர ராவ் முடிவு செய்துள்ளார். ஹரிஷ்ராவை கட்சியின் செயல் தலைவராக நியமிக்க சந்திரசேகர ராவ் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் யுக்தி வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் கே டி ராமராவ் முக்கிய ஆலோசனை நடத்தினார். 2023 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி வெற்றியை தக்கவைக்கவே இந்த சந்திப்பு நடந்ததாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.